ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்கி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். யாரை பற்றினா, XXXTentacion. இவரை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. இவர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ரேப் சிங்கர். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்டாக்ஷன், இவரோட உண்மையான பேர் என்னென்னா ஜோஷே டுவேன் ரிகார்டோ ஆன்ஃப்ராய். இவர் 23 ஜனவரி 1998 ஃப்ளோரிடாவில் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசில் இவங்க பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தார். ஏன்னா இவங்க அப்பா பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. இவங்க அம்மாவும் அதிகமாக கடன் வாங்கினதுனால அந்த கடனை கட்டுறக்கே சம்பாதமெல்லாம் போயிருந்ததுனால பையனை பார்க்க முடியலன்ட்டு பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இவர் என்னதான் இவங்க பாட்டி கூட வளர்ந்துருந்தாலும் இவர் ரொம்பவே ஒரு வைலண்ட் டைப்பான பையன்தான். இவர் சின்ன வயசுலேயே நிறைய அடிதடி சண்டைக்கெல்லாம் போயிருக்காரு. இவங்க அம்மாவும் நிறையா கடன் வாங்கியிருக்கிறதுனால கடன்காரங்க எல்லாருமே கேட்டு அடிக்கிற நிலைமைக்கெல்லாம் போவாங்க. ஆனால் அப்போது இவர் தான் அடித்து அவங்கள வெளியே அனுப்பிச்சி விட்டுருவார். இவ்வளோ வைலண்ட்டாக இருந்தாலே எந்த ஸ்கூல்லையும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால இவரும் நிறையா ஸ்கூல் மாறிட்டே இருந்தாங்க. கடைசியாக அவங்க அம்மாவே இவனை ஒரு ஹாஸ்டலுக்கு சேர்த்துடலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு ஹாஸ்டல்லையும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வைலண்ட்டான ஆளுக்கு ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடைக்கல, ஃபுல்லாக எனிமீஸ் மட்டும்தான். இவர் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இவருக்கு மியூசிக் மேலே நிறையா இன்ட்ரெஸ்ட் ஆகுது. கிட்டார் கீபோர்டெலாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரேப் சாங்கும் இவர் வாழ்க்கையில் உள்ளே வருது. அப்படியே இவர் ரேப் சாங் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தன்னோட டிப்ரெஷனை போக்கியிருக்கிறதுக்காக பல சாங்ஸையும் எழுதுறாரு. அந்த சாங்கெல்லாம் பாடி பாடி இன்டர்நெட்லேயே வெளியிடுறாரு. இவர் எதிர்பார்க்காத விதமாக அந்த சாங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன் பேஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம இந்த வயலண்டான வாழ்க்கையை விட்டுறலாம், மியூசிக் தான் நம்ம லைஃப்ன்ட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வருது. இவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா, இவர் ஒரு கன்னை வச்சுருக்காரு. அதுவும் லைசன்ஸ் இல்லாமல் கன்னை வச்சதுனால போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனோடனே ஜெயிலில் இவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய திக்கான ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. ஒரு நாள் ஒரு ஜெயில்மேட் இவரோட ஃப்ரெண்டை பார்த்து தப்பாக பேச இவருக்கு கோபம் வந்து அந்த ஜெயில்மேட்டை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அடித்ததில் அந்த ஜெயில்மேட்டுக்கு பயங்கரமாக ரத்தமும் ஒழுகுது. அதனால் இவரை ஜெயிலிருந்து தூக்கி ஹோம் அரெஸ்ட்டில் போட்டாங்க. இவர் வீட்லேயே தான் அரெஸ்டாகி இருந்தார். ஹவுஸ் அரெஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்ததுக்கப்புறம் இவர் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி ஃபேமஸ் ஆகிக்கிட்டே தான் வராரு. 2017 லுக் அட் மீன்ட்டு ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு அமெரிக்கா அரசை எதிர்க்கிற மாதிரி ஒரு புரட்சி பாடலாக இருந்துச்சு. அதனால் பில் போர்டில் இது ஒரு நம்பர் 1 சாங் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே இவரை ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக தான் பார்த்தாங்க. என்னதான் பார்த்துருந்தாலும் இவருக்கும் பல ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. மியூசிக் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம வயலண்ட்டாக இருக்க மாட்டோம், நம்ம இன்னி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு எதுவுமே ஏதாச்சும் வேணுங்கிறதுனால இவரை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசித்ததுக்கப்புறம் தான் இவர் சின்ன வயசில் தனிமையில் எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தேன்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணி இனி நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இவரோட மொத்த சம்பளத்தையும் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறாரு. இவராக ஒரு கடைசியாக ஒரு ஃபவுண்டேஷனையும் ஆரம்பிக்கிறாரு, ஹெல்பிங் ஹேண்ட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில். அப்படி ஆரம்பித்து பல குழந்தைங்களுக்கும் இவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். 2018 குவஸ்டின் மார்க் அப்படிங்கிற ஒரு ஆல்பமையும் ரெடி பண்ணுறாரு. அந்த ஆல்பமை ரெடி பண்ணிவிட்டு சொந்தமாக ஒரு பைக் வாங்கலான்ட்டு இவரோட காரில் போகிறாரு. ஷோரூமில் பைக்கெல்லாம் புக் பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது 4 மர்ம நபர்கள் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுட்டு இவரை வர வழியிலேயே சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த 4 பேர் யார், எதுக்காக இவரை கொண்டாங்கன்ட்டு யாருக்குமே தெரில. இதுவும் ஒரு அன்சால்வ்டு மர்டர் கேஸாக தான் இருக்குது. வெறும் ஒரு 20 பையனோட வாழ்க்கை எங்கேருந்து எங்கேயும் வந்துருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேணால் கொண்டுட்டு போகலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்ட்டு நம்புகிறேன். அண்டில் தென், பை கைஸ்.